வணக்கம் கட்டுறது கையாளு நேயர்களே. இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா மயிலகுத்து கிராமத்துல வந்திருக்கிறோம். அதாவது ஐயோ ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டை, இதுக்கு பேர் கோட்டைக்காரன் பேர் இந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ சமைக்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே வந்து பாபநாசத்தில் வந்து நான் கத்தி இல்லாத சவால் கொடுத்தாங்க, ஒரு கோழியை கத்தி இல்லாத நீ அதை சமைக்கணும்னு. நான் அதேமாதிரி கத்தி இல்லாத அந்த கோழி உரிச்சு சமைச்சிட்டேன். இப்போ நான் வந்து சாங்குக்கு ஒரு சவால் கொடுக்குறேன், என்னன்னாக்கா இந்த கோழியை வந்து எண்ணெய் இல்லாமல் சமைக்கணும். எப்படி நீ இல்லாமண்ணா நீ இல்லாம எப்படி சமைக்கிறது? நான் இல்லை, நானும் தான் இருக்கிறேன். ஒருத்தர் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். இந்த மாஸ்டர் நீங்கள் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டீங்க, எப்படி செய்ய போகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையா. தேங்காய் எதுலேருந்து எடுக்கிறாங்க? தேங்காய் மட்டும் சார். தேங்காய் மட்டும், தேங்காய் எண்ணெய் எதுலேருந்து எடுக்கிறாங்க? தேங்காய்லேருந்து, தேங்காய்லேருந்து எடுக்கிறாங்கல்ல. ஆமாம், அது எண்ணெய் ஊற்று போதில் தேங்காய் வரைச்சி ஊற்றிட்டு போயிடுவோம், அதுலேருந்து பால் வச்சுட்டு முடிஞ்சு போச்சு. சரி, எனக்கு கேடி அறி போயிடுதுண்ணா. நீண்ணா தேவையான பொருட்களை எடுத்துடலாமா? எடுத்துலாண்ணா. நாட்டுக்கோழிய கருப்பில், ஏலக்காய், மிளகு, சீரகம், கிராம்பு, பட்டை, சோம்பு. சோம்பு இது கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், இஞ்சி, எலுமிச்சம்பழம், பூண்டு, பட்டை மிளகாய், மல்லி, முந்திரி பருப்பு, இந்த பூ லவங்க பூவா, ஜாதிபத்திரி, அண்ணாச்சி பூ. இதுக்கு வேற ஏதோ பேர் இருக்குதா மாண்டியா? இதுக்கு பேர் வந்து உலகம் பிஞ்சி அப்படின்றது வந்து கஜேந்திரன் சொல்லிட்டு அவர் வந்து நம்ம கமாண்ட்ல போட்டிருந்தாரு. அதனால இன்னில இருந்து இதுக்கு வந்து உலகம் பிஞ்சி நம்ம சொல்றோம். கடல் பாசி, தயிர், உப்பு, தூள் உப்பு, கசகசா. ஒரு வீடியோ சாமர்த்தியத்தை தண்ணி எப்படி கொடுக்குறன்றத மட்டும் பாருங்க. பாதி போயிடுச்சு கீழே, லைட்டா உள்ள கையில நிக்குது. வந்துட்டுனா பாருங்க மக்களே, நாட்டுக்கோழி வந்து கிராமத்தில் தான் இந்த மாதிரி கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது பாருங்க. ஆனால் நாட்டுக்கோழின்றது வந்து ஒன்லி மேக்சிமம் ஒரு கிலோ, ஒன்னே கால் கிலோ, இதை தாண்டாது. அதுதான் நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. முன்னாடி இந்த மூக்கு இருக்குல்லண்ணா, இது கீழ்க்கு மேலே வரும், இந்த மேலே இருக்கு, சும்மா ஷார்ப்பாக இருக்கும், அது மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த நகை நகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஷார்ப்பாக, அதுதான் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்க, பயங்கரமாக இருக்கு. இதோ திருப்பூர் நம்ம அக்கா அறிவழகம், அன்பு தங்கச்சியினுடைய அன்பு பரிசா, அன்பு பரிசுகள். வாட்ட மாட்டியாண்ணா? வாட்டலையா? முடிய ரிமோ பண்ணிட்டு தான் வாட்டணும். என்ன பண்ணுறா? ஆழ்ச்சி ஆழ்ச்சி ஆழ்ச்சி, இன்னும் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் கட்டுற மாதிரி கட்டுறா. குளிக்கிறார் கோழி. என்ன சுடுதா? சுடுதல் போட சுடா, அவன் இவ்வளோ நேரம் போட்டுட்டு டிபேட் ஜாலியாக இருந்தால் அப்படி தான் சுடுவான். அது பாதி வந்துருக்கோம். நான் புரியா எடுத்து நாய்க்கு போட்டுடா, நீ சாப்பிட்றா, நம்ம அப்புறமா சாப்பிடலாம். பாரு, ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். சாதம் இல்ல, ஸ்தானம் ஸ்தானம் ஸ்தானம்
சாணம்னா மாடு போறதுண்டா. செங்காய் ஸ்தானம், ஸ்தானம்னா அது எந்த அவனுக்கு அறியுமோ? நமக்கு எந்த அறியும்? நல்லா அறியும். இல்ல இல்ல முறிக்கோ இல்ல, அதுக்குள்ள அறிய சொல்றோம். இவட குருவாரி அவட வந்து வந்துட்டு நீ செங்காய் சவிட்டி கொடுக்கானா? மலையாள பயங்கரமா பேசுறானா? எங்க கூட சுத்துற இதெல்லாம் இப்ப கத்துக்கிட்ட? அஞ்சு கொல்லம் அவட கேரளாவில நல்ல பணிக்காரனாக்கும். அஞ்சு கொல்லம். அஞ்சு கொல்லம்னா அஞ்சு மாசமா? அஞ்சு வருஷம். அஞ்சு வருஷமா? கேரளாவில் பணி, இங்கெல்லாம் பணி ஒன்பது மணியோட முடிஞ்சு போகுதுரா. அது மேல அப்புறம் வெயில் தான் அடிக்கும். கோழிக்கு நாட்டுக்கோழினாலே மஞ்சத்தூள் போட்டுடணும் ஒழுங்கா. எந்த ஒரு நோயும் எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு பாதுகாப்பு இதுக்கு தானே மஞ்சத்தூள் போறது. அதாவது வந்து இப்ப சூடு காட்டணும் இல்லையா, அதுக்காக வந்து இது சுடுநாத்த அடிக்கும், அப்படியே கொடுத்து நறுக்கணும்னா. அதனால மஞ்சத்தூள் போட்டா அந்த சுடுநாத்த வாட மாறி போகுது. என்ன எடுக்கிறியா? உனக்கு வேணும் இல்லைன்னாக்கா அது உடச்சுக்குச்சுன்னா ஊருக்கு பட்ட கசப்பு கசக்கும். அதனால அதே மாதிரி இப்படி எடுத்துடுறோம். குழம்பு வீணா போயிடும். குழம்பே வீணா போடும். ஏ சாங் சொல்லுங்க, நீ வாயில் வச்சிருக்கீங்களா? ஏதோ சொல்லிட்டே இருந்தாங்க. நான் என் வாயே இப்படித்தானா? இங்க பாருண்ணா, அதுக்கு இல்லைன்னா அப்படிதான் சொல்றாங்க. ஆனா என் வாயில எதுவுமே இருக்காதுண்ணா. என் வாயே அப்படித்தானா? சாப்பிடாத வேறு சந்தோஷம். அப்போ எப்ப பார்த்தாலும் ஊத்து ஊத்துன்னு போதுன்னு சொல்லிடுறீங்க. போதும் போதும். இதே வந்து பாய்லர் கோழி, ரெண்டு கோழியா இருந்தா அந்த செட்டி கொள்ளாது. இல்ல நீங்க கறி கோழின்னு சொல்லுவீங்க. எது பாய்லர் கோழியா? கறி கோழின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து புதுசுல புரியவே இல்ல. இல்ல கறி கறி கோழி, இது வந்து எல்லாமே கறி கோழி தானே? இல்ல கறி கோழி, கறி கோழின்னா அது பூசி போட்டு வளர்றது, பூசி போதுக்குன்னு வளர்ந்து கறி நிறைய இருக்கு. அது பேர் கறி கோழி. இது வந்து எலும்பு கோழி. காஞ்சி காஞ்சி போறா. ஓகே. நான் தனியா தனியாவா? ஆமாம் போடுங்க. ஒரு 4 கிராம்ண்ணா ஏலக்காய், ஒரு 4-5 கட்டாத போடுற டம்முன்னு வெடிக்கும். அது பட்டண பட்டை மசாலா போடுறோண்ணா. ஓகே. உலகம் பிஞ்சிலாக்கா? ஆமாம். உலகம் பிஞ்சி, ஜாதி பத்திரி, கீதி பத்திரி, கடல் பாசி, பிஞ்சி இலைய காணும் போட்டுண்ணா. ஜீரகம், மிளகு காணாம தெரிஞ்சிருக்கண்ணா. இப்போ எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறோம். ஓகே. இதில் ஏதாவது ஸ்பெஷலாக சேர்க்குறீங்களா? இப்போ கேரளா சைடில் பண்ணாங்கன்னு வைங்களேன், இந்தமாதிரி மிளகா தனியாக போட மாட்டாங்க. நம்ம ஊர் சைடில் கேரளா மிக்ஸ் பண்ணி செய்கிறதுனால மிளகா தூளுக்கு பதிலாக நம்ம வரமிளகாவும், தனியா தூளுக்கு பதிலாக தனியாவும் அரைச்சி ஊற்றுறோம். மிளகுண்ணா? மிளகா? மிளகு கொஞ்சம் அதிகமாக. எண்ணெய் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் சாப்பிடுவீங்க? அடுப்பு இல்லாத பாத்திரம் எப்படி வருது பாரு. போடு முந்திரி. கட்டி இறக்கி வச்சு அம்மா நேரம் ஆகுது பாரு. இஞ்சியும் பூண்டும்னா? ஓகே போடுங்க. என்ன வேறு இல்லை இல்லை அதான் கீழே கரெக்டாக. ம் தோறல இப்படி
கொண்டு வீடு எடுத்துன்னா அதுல இருந்து ராஜாண்ணா போடு போடு தண்ணி மூலண்ணா. நம்ம போகிறோம்லண்ணா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அதோட வாசனையே வந்து நம்ம மட்டன் குழம்பு வாசனை வந்துடும். இப்போது நம்ம அங்கே வறுத்துள்ள அந்த மசாலா, அந்த மசாலா பாதி மசாலா நம்ம எடுத்துக்கிட்டோம், மீதி மசாலாவில் ஒரு 4 பச்சை மிளகாய். ரெண்டு மசாலா ரெடி பண்ணிடுறது குழம்புக்கு, ஒரு மசாலாலாம் பிடிக்கிறது இல்லை. அதிலேயே கொஞ்சம் வெங்காயண்ணா மசாலா கொஞ்சம் தண்ணி கண்ணி ஊற்றணுமா? கொஞ்சமாக ஊற்று, அந்த வெங்காயம் ஓடினாலே வெங்காயத்தோட தண்ணி அதில் இறங்கும். சரி, தண்ணி ஊற்றலாண்டா, எண்ணெய் தான் ஊற்றக்கூடாது. எண்ணெய் தான் ஊற்றக்கூடாது. ஓகே, போதுமா? ஆ, போதும். மாடு கொண்டு கட்டிட்டு வந்தீங்க, ரெண்டு மாட்டையும் ஓட்டிட்டு போய் கட்டினாரு. அரைச்சாச்சா? எல்லாமே அரைச்சாச்சுண்ணா. சேகர் அங்கே இருக்காரு, அதெல்லாம் அங்கே போய் நம்ம சமையல் ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ என்னென்ன மசாலா அரைச்சிருக்கீங்க காட்டுங்க. தேங்காய் அரைச்சிருக்கீங்க, இது வந்து மசாலா. மசாலா 2 அது. ஆமாம். சரி, இது மசாலா 1. ஒன்று என்னண்ணா இங்கே கரும்புலாம் இருக்குது ஐயா? சரி, நான் என்னடா இருக்குது, நான் மசாலா போடலாமா? கண்டிப்பாக போட்டு போட்டு போடு. சரி, நான் மண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு, சாப்பிட்டே அவனு அடம் பிடிக்கிறாரு. அவருக்கு வேறு ரெண்டு மண்டை மட்டும்தான். அந்த மண்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துருந்தான் பார்த்துருக்கோம். வேறு எதுவும் வேணாமாண்ணா? வேறு எதுவும் வேணாம். ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. வந்திருக்காங்களா? கிளைமேக்ஸில் பார்ப்பீங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கு? இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தனியா, காஞ்ச மிளகாய், முந்திரி, கசகசா, இதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அந்த மசாலா போடுறோம். மஞ்சத்தூள்ண்ணா, கரம் மசாலாண்ணா, ரெண்டு கோழிண்ணா, சும்மா இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு உப்பு போடுறாரு. தயிர்ண்ணா, எலுமிச்சை சாருண்ணா. நீ பண்ண பண்ண எப்படின்னா, நீ தான் சமையல் சொல்லி கொடுத்தியா இல்லை எப்படி? ஆமாம் ஆமாம். எண்ணெய் இல்லாத பண்ணணும்னு சொல்லிட்டு, எண்ணெய் இல்லாமல் எண்ணெயவே வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. கலர் ஒன்றும் வரலையா? கலர் முக்கியமா, எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறது முக்கியமா? எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறது முக்கியம், அதே மாதிரி கார சாரமாக இருக்கணும். முடிஞ்சா இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மணி நேரமா? அரை மணி நேரம் ஊற வைக்கணும், அதுக்குள்ள நம்ம சாதம் வடிச்சுக்கலாம். நான் எண்ணெய் ரெடி பண்றேண்ணா. எண்ணெயா? தேங்காய் பாலில் எடுத்துறாரு எண்ணெய். கிளவுஸ் போடலையா? அண்ணா கிளவுஸ் கிளவுஸ் வேண்டாண்ணா. ஏன்? இந்த இது நல்லா புளிய முடியாதுண்ணா. இந்த மாதிரி இதுக்கு நல்ல முத்துன தேங்காவாக இருக்கணும். இலசு போட்டோம்னா அந்த கடைசி அந்த எண்ணெய் மாதிரி வெளில வரும். எண்ணெய் வராது, வராது, தெரிஞ்சு. நல்ல முத்தனை தேங்காய் வரணும். சூப்பர். தேங்காய் பால் ஊற்றும். தேங்காய் பால்? ஆமாம். புள்ள இல்லை, புள்ள ஆவியில் இருக்குது. அது போக சட்டி வெறும் சட்டி வச்சுருக்கோம் இல்லையா? இன்னும் கலந்து மாறிடுச்சு. அது தேங்காய் அந்த தோல், தேங்காய் தோல் இருக்குல்ல, அதுதான், அதான் அந்த இது, இந்த தேங்காய் தோல் அதான் அழுக்கு. ஆமாம், அழுக்கு இல்லை, அது கலர். அது மாதிரி அவர் அரை மணி நேரம் ஊறிச்சுண்ணா, கறி எல்லாம் ஊறிச்சு. ஒருத்தர் எல்லாம் இருந்தார் இருக்கு.
இல்லை கறி வந்து இங்கடா அவரு இங்கதான் இருக்கே தங்கராஜா தங்கராஜா மசாலா போடலாம் போடு 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 மழை வரதுக்குள்ள என்ன மசாலா இது அந்த ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல ஓகே ஓகே அந்த மசாலா அடிபொலி சாதம் அடிபொலி சாதமா அடிபொலினா சூப்பர் நாட்டுனா ஆமாம் இது சாணன்னா அவருக்கு சாணன்னா அவருக்கு புரியாது ஆனால் நீ கேரளா பார்க்க கூடாது ஒன்று கொலை பண்ணாத விட மாட்டேன் பட்ட மிளகாய்க்கும் சாணத்துக்கு இவனுக்கு விட்டா இந்த நேரில் பாருங்க சாணம் 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 அது என்ன சாணம் அப்படின்னா அது என்ன பொருள் சாணம் கத்திக்கு பிடிக்கிறது அது சாணம் அந்த சாணம் வேறுமே வந்துச்சு சேத்தா இந்த மாதிரி லெக் பீஸ் காட்டுல கைட்டுக்கு செய்யலாம் களை மட்டும் தானே உனக்கு மறந்துடாது என்ன வெயில் வந்துச்சு வெயிலும் வெயில் அடிக்குது மழையும் பெய்யுது பாரு வெயிலும் பெய்யுது மழையும் பெய்யுதா வெயில் அடிக்குது மழை பெய்யுது கூப்பிடுறா கூப்பிடுறா கை காட்டுறா சரியான சமையல் சாதம் நான் வந்து லெக் பீஸ் சாப்பிடுறேன் சேர் நான் மண்டை சாப்பிடுறேன் மண்டை நல்லா தெரியுது அருமையா பண்ணிருக்கீங்க எண்ணெய் இல்லாம ஓடுவாங்க என்ன இல்லாம கறி செஞ்சிருக்க சாப்பிடுவீங்களா கிராமத்துல பாண்டி வந்து களை வெட்டுறாங்க இவங்க ஓடி என்ன பண்ணுவாங்க வீட்டுல வந்து ஏதாவது இருக்கிறது எமர்ஜென்சி குழம்பு வைக்கிறது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அப்படியே கார குழம்பா இல்ல புளி குழம்பா இப்படி பண்ணிடுவாங்க அவன் எங்கேயாவது போறதுக்கு சுத்தின்னு கிடப்பான் இவங்க களை வெட்டிட்டு போய் பண்றாங்க பாரு எங்கேயாவது ஒரு குவாட்டர் ஊட்டின்னு வந்து என்னடி குழம்பு வச்சிருக்கா என்ன குழம்பு வச்சிருக்கா இவன் சம்பாரிச்சு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி எல்லாம் கிராமத்துல நடக்குது யார பத்தி உன்னை பத்தி சொல்றேன்னா இல்ல இல்ல உலகத்துல நடக்குது சொல்றேன் கொத்தனாரே கட்டி கூடாது அப்படின்னு ஏண்டி அம்மாச்சு அவன் ஒரு தப்பு பண்ணா மூடி மொழிடுறாண்டி ஒரு தப்பு பண்ணா ஊடு கட்டி அடிக்கிறாண்டி மாதிரி பாட்டி நாங்க வைக்கிற குழம்பு நல்லா இருக்கு அப்படியா பாட்டி எட்டி அடிக்கிறது என்ன எண்ணெய் இல்லாம சமைச்சிருக்க எப்படி இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு இன்னும் பயந்துட்டீங்களா ஃபர்ஸ்ட் எண்ணெய் இல்லாம சமைச்சோம்னா எண்ணெய் இல்லாம கடுகு இல்லாம சமைச்சது நல்லா இருக்குது கடுகா நாங்க எண்ணெய் ஊத்தினா அப்புறம் கடுகுதான் போடுவோம் நீங்களா அது ரெண்டுமே இல்லாதான் செஞ்சிருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிக்கா இது பேர் தான் சுத்தமா சாப்பிடுறதா சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு டேஸ்டா சமைச்சிருக்கோம் கரெக்டா நானும் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கேன் அந்த ரெண்டு பீஸ தனியா வச்சிருக்கீங்களா என்ன விஷயம் விழுப்புரம் மாவட்டம் முதல்ல இப்ப வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமா மாத்திட்டாங்க அதாவது இந்த இடம்லாம் வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்த இடம் அதனால கோட்டைக்காரர் இதுக்கு பேரு இந்த கோட்டைக்காரில வந்து உட்காந்து இவங்களுக்கு எல்லாம் சமையல் பண்ணி சாப்பாடு விவசாயம் பண்றவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம் இதே மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்லாம் பாக்கணும் இல்லை இன்னும் மேலே மேலே நாங்கள் நிறையா வந்து நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய சேனலில் பாருங்கள் எங்களுடைய சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே சாப்பிடுங்க யாருக்கு குழம்பு வேணும் யாருக்கு சோறு வேணுங்கிறது சாப்பிடுங்க அண்ணியா அந்த அக்காவுக்கு அந்த அண்ணி யாரும் அங்கே ஒருத்தவங்க சாப்பிட போட்டுருக்கேன் வரல போட்டிருக்கேன்